என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, நாம் இன்றைய வகுப்பில் பாடம் மூன்று பார்த்தோம் அல்லவா? பூம்வண்டி, அதற்கான புத்தக பயிற்சியினை செய்ய உள்ளோம். சரியமானவ செல்வங்களே, இதெல்லாம் வடமொழி எழுத்துக்களை பார்த்தோம் அல்லவா? ஒரு முறை நினைவு கூர்ந்து கொள்ளலாம். சரியமானவ செல்வங்களே, இஜ், ஜா, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜு, ஜே, ஜே, ஜெய், ஜோ, ஜோ. அடுத்தது இஸ், சா, சா, சி. அடுத்தது இஷ், ஷா, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷு, ஷே, ஷே, ஷை. அடுத்தது ஹிக், ஹா, ஹா, ஹி, ஹி, ஹு, ஹு, ஹே, ஹே, ஹை. அடுத்தது ஸ்ரீ. இப்போ நம்ம சொற்கள் படிக்க போகிறோம். சரியா கண்ணா? ஏ, வா, ரே, இஸ், இட், எவரெஸ்ட், ரோஜா, ரோஜா, தா, ஈச், மா, க, இல், தாஜ்மஹால், சா, ஜ, ஹா, இன், சாஜஹான், ஜா, இன், சி, ரா, நீ, ஜான்சி ராணி. ஜா, வா, ஹா, இர், லா, இல், நே, ரு, ஜவஹர்லால் நேரு, நே, தா, ஜி, நேதாஜி, சு, பா, இஷ், சுபாஷ், சா, இன், தி, ர, போ, இஸ், சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சரி கண்ணு, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி. யாரை போல் வேடமிட்டு வந்துள்ளனர்? வேடமிட்டுள்ளனர். பெயர்களை எழுதுக. பள்ளி ஆண்டு விழாவில் எல்லாரும் யாரை போல வேடமிட்டு வந்திருக்காங்க நம்ம எழுதணும். சரியா? முதலாவதா இருக்கிறது யாரு? சாஜகான். அப்படி இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க, இதுக்குள்ள நான் பெருசாக எழுதுறேன். நீங்கள் குட்டியாக அழகாக சாஜகான் அப்படின்னு எழுதணும். அதே போல் இங்கே வந்து ஜவஹர்லால் நெஹ்ரு, சரி, நேரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரியா? அடுத்தது இங்கே பாருங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது ஜான்சி ராணி. இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ளே எழுதுறோம். நீங்கள் எழுதி அனுப்புங்க எனக்கு, ஓகேயா? சரிம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். சரியா? ஒரு ஊரில் எறும்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊரில் வந்து ஒரு இனிப்பு விழா நடக்க இருந்துச்சான். எறும்பூரில் வந்து எறும்புகள் எல்லாம் இனிப்போட எல்லாரும் ஒன்று சேர்றாங்களாமா. ஒரு பக்கம் ஒரு சில எறும்புகள் வந்து, நாங்கள் வந்து பாதுஷா வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எறும்புகள் எல்லாம் பாதுஷா நிறைய கொண்டு வராங்களாம். இன்னும் ஒரு பக்கம் எறும்புகள் என்ன பண்ணுறாங்க, சுவையான குலாப் ஜாமுன், என்ன பண்ணுறாங்க, சுவையான குலாப் ஜாமுன் கொண்டு வராங்க. இன்னும் பாதி எறும்புங்க வந்து, நாங்கள் ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜாங்கிரி எடுத்துட்டு வராங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்களோட பங்குக்கு நாங்கள் ஜிலேபி கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் என்ன கொண்டு வந்தோம், ஜிலேபி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அட சுவையான இனிப்பு விழா. அப்போ நிறைய பேர் நிறைய இனிப்பு கொண்டு வந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் சாப்பிட்றாங்க. இங்கே ரொம்ப சீரும் சிறப்புமா அங்கே என்ன நடக்குது, சுவையான இனிப்பு விழா நடக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். நம்மளும் இதே மாதிரி எப்போவும் எப்படி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இதில் நம்ம என்னென்ன இனிப்புகளினுடைய பெயர்கள் பார்த்தோம், பாதுஷா, குலாப் ஜாமுன், ஜாங்கிரி, அப்புறம் ஜிலேபி. ஓகேயா, சரி இப்போ நெக்ஸ்ட் போகலாமா. படம் பார்த்து பெயர் எழுதுக. சரியாம்மா, இதுவும் நீங்கள் தான் எழுதணும். ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது என்னது, பாதுஷா, சாரி குலாப் ஜாமுன். ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது என்னது, இது என்னது குட்டி, குலாப் ஜாமுன். நீங்கள் இந்த டேஷில் கீழே குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது பாருங்கள், இது என்னது, பாதுஷா. இதுவும் நீங்கள் என்ன பண்ணும், பா தூ சா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது இது பாருங்கள், இது என்னது, ஜாங்கிரி. இது என்னதுமா, ஜாங்கிரி, இந்த பாக்ஸில் ஜாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது வந்து பஜ்ஜி, நம்ம இதை பார்க்கல இருந்தாலும் சொல்கிறேன், பஜ்ஜி. இது வந்து என்னது, பஜ்ஜி. சரியா, இஜ்ஜி எல்லாம் எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா. இது என்னது, ஜிலேபி. இது என்னது, ஜிலேபி. சரியா, இது நீங்கள் அழகாக எழுதி அனுப்பணும். சரியா கண்ணா, இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். இதை நீங்கள் எழுதி PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க கண்ணா. இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம், மறக்காமல் முடிச்சு அனுப்புங்க. சரியா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் குழந்தைகளா.